ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிரவீன் ஹெல்த் கேர். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஸ்ப்ரெயின், அதாவது வந்து கணுக்கால் வலி வந்துட்டு என்ன, வீட்டிலே இருந்துட்டு நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாலும் சரி, வீட்டிலே இருந்துட்டு எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்துட்டு இது யாருக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹீல் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு லேடிஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஹீல் வந்து ரொம்பவே ஹையாக வச்சுட்டு மேபி அந்த டயத்தில் நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கும்போது மேபி ட்விஸ்ட் ஆகலாம். ஸோ அந்த டயத்தில் இருக்கிறோம், அந்த டயத்தில் வந்துட்டு ஸ்ப்ரெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம ரோடுனாலும் சரி, இல்லாட்டி ஒரு அன்ஈவன் ஸ்பேஸில், அதாவது அன்ஈவன் ரோடில் இருக்கிறவங்க, அதாவது பள்ளமும் மேடுமாக இருக்கிற இடத்துல வந்துட்டு ரொம்ப அதிகமாக நடக்கிறது செய்கிறது, ஸோ அவங்க அந்த டயத்தில் வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு ஆங்கிள் ஸ்ப்ரெயினாக இருக்குது ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்கள்லாம் வந்துட்டு வீட்டிலே இருந்துட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணால் அந்த பெயினில் இருந்துட்டு எப்படி வெளில வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, உங்களுக்கான ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சேரில் உட்காந்துட்டு உங்கள் ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். எந்த லெக் பெயினாக இருக்கோ அந்த லெக்கை வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சில், அதாவது நல்லா நீட்டிடுங்க. நீட்டிட்டு நம்மளுக்கு வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டவல் இருக்கும், டவல் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்துட்டு உங்கள் முன் பாதத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ரெண்டு ஹேண்டை வச்சுட்டு இந்த மாதிரி புல் பண்ணுங்கள். உங்கள் டோ மட்டும் இந்த மாதிரி புல் பண்ணுங்கள். புல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹோல்டு ஃபார் வந்துட்டு ஒரு 30 seconds. அதே மாதிரி புல் பண்ணிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணணும். 1, 2, 3, 4. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு 30 seconds. அதே மாதிரி இது இந்த மாதிரி, அதாவது நல்லா இந்த மாதிரி விடுறது, இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு இது ஒரு 30 counts வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் சேம் ரைட் லெக்குக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி முன் பாதத்தில் போட்டு இந்த மாதிரி நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. அதாவது உங்கள் ரெண்டு ஹேண்டை வச்சுட்டு டவலை வந்துட்டு நல்லாவே முன் பக்கமாக இழுக்கிறீங்க. இழுத்துட்டு ஹோல்டு ஃபார் 30 seconds. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது, லெக்கை வந்துட்டு டவலை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி. 1, 2, 3. இது வந்துட்டு ஒரு 30 counts பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹீல் ரைஸ் தான். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி 1, 2, 3, 4. இது வந்துட்டு ஒரு 30 counts எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெக் உங்களுக்கு பெயினாக இருக்கோ அது வந்து ஃப்ளோரில் வச்சுட்டு, இல்லை பெயின் இல்லாத லெக்கை வந்துட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் ரெண்டு லெக்கு பெயினாக இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி 1, 2, 3. இது வந்து பெயினாக இருக்கிறவங்க வந்து கரெக்டாக ஸ்டெடியாக நிற்க முடியாதுக்காண்டி தான் சேர் வந்து சப்போர்ட்டுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் பெட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நம்ம ஸ்டூலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். 1, 2. இது வந்துட்டு ஒரு 30 counts. அதே மாதிரி தான் ஆப்போசிட் லெக், ரைட் லெக் பெயினாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி லெஃப்ட் லெக்கை ஃபுல்லாமே 90 degrees பெண்ட் பண்ணிவிட்டு 1, 2, 3. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்க நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு ஸ்ட்ரெச்சு தான். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ரைட் லெக்கை வந்துட்டு நல்லாவே ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஸ்லோவாக இந்த மாதிரி போயிட்டு உங்கள் லெஃப்ட் லெக்கை வந்துட்டு இந்த மாதிரி பேக் சைடில் கொண்டு போங்க. பேக் சைடில் கொண்டு போயிட்டு உங்கள் ஹீல் மட்டும் ரைஸில் இருக்கணும், அதாவது மேலே இருக்கணும். இந்த மாதிரி அப்பில் இருந்துட்டு வேணால் உங்களால் தனியாக நிற்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி பெட்டை வந்துட்டு சப்போர்ட்டுக்காக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஹோலில் ஒரு 30 seconds 3 times. அதேமாரி தான் ரைட் லெக்குக்கும் லெஃப்ட் லெக்கை இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த மாதிரி ரைட் லெக்கை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக பேக் சைடில் கொண்டு போயிட்டு ஹீல் வந்து அப்பில் இருக்கணும். இதுவும் ஹோல்டு ஃபார் 30 seconds 3 times. ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளோரில் உட்காந்துட்டாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி ஃப்ளாட் பெட்டில் உட்காந்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எந்த சைடு வந்து ஆங்கிள் பெயினாக இருக்கோ அந்த சைடில் வந்துட்டு இந்த மாதிரி டவல் எடுத்துகிட்டு, அதாவது டோ முன் பாதத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு, அதாவது மைல்டாக, அதாவது ஸ்லோவாக வந்துட்டு நல்லா இப்படி புல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு 1, 2, 3, 4. இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது வந்துட்டு உங்கள் லெக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி மூவ் பண்ணக்கூடாது. ஒன்லி வந்துட்டு கால், அதாவது கணுக்கால் மட்டும்தான், அதாவது ஆக்சுவலாக அந்த ஆங்கிள் மட்டும்தான் மூவ் ஆகணும். 1, 2, 3. இது வந்துட்டு ஒரு 30 times வந்து பண்ணலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு ரைட் லெக்குக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அதாவது படுத்துட்டு உங்கள் ரெண்டு இந்த லெக்கை வந்து பென் பண்ணிக்கோங்க. பென் பண்ணிவிட்டு உங்கள் லெஃப்ட் லெக்கை வந்துட்டு பெயினாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி 1, 2, 3 உங்கள் ஹெட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாமே வந்துட்டு பில்லோ வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி ஃபுல்லாமே வந்துட்டு ஹெட்டு கீழே தான் இருக்கணும். இந்த மாதிரி ஆங்கிள் மூவ்மெண்ட் மட்டும் இது வந்துட்டு ஒரு 30 times பண்ணலாம். அதே மாதிரி தான் ரைட் லெக்குக்கும் இந்த மாதிரி லெஃப்ட் லெக்கை வந்து பென் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இது வந்துட்டு ஒரு 30 times வந்து பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஒரு 1 weeklருந்து ஒரு 2 weeks வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நல்லாவே உங்களுக்கு பெயின் ரிலீஃப் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஆங்கிள் வந்து நல்லாவே சொல்லிங்க, அதாவது வீக்கை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா வந்துட்டு ஐஸ் பேக் மட்டும் ஒரு 8 to 10 minutes நல்லா கொடுத்துட்டு அந்த சொல்லிங்கெல்லாம் கம்மியாக ஆன பிறகு இந்த எக்ஸசைஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.